வணக்கம். மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினுடாக இணைந்திருக்கின்றோம். கொரிய எல்லைக்கு இடையே என்ன இருக்கின்றது? அது ஆபத்தானதாக கருதப்படுவது ஏன்? வடகொரியாவுக்குள் நுழைந்த அமெரிக்க இராணுவ வீரர் முற்று பெறாத போரின் அடையாளம், வரலாற்று சிறப்பு மிக்க பன்முன்சோப் நகரம், இவைகள் பற்றி தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகின்றோம். இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படாது, ஆனால் அதே நேரம் பாதுகாப்பு கெடுபடிகள் அதிக நிறைந்த எல்லைகள் என்று உலக நாடுகளில் சில பகுதிகள் உள்ளன. இவற்றில் ஓர் முக்கியமான பகுதியாக கொரியாவின் இராணுவ நடவடிக்கைகள் இல்லாத மண்டலம் திகழ்கின்றது. தென்கொரியா மற்றும் வடகொரியா சட்டப்படி விதித்துள்ள தடையின் காரணமாகவும் எப்போதும் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மண்டலத்துக்குள் ஒருவர் நுழைவது என்பது அநேகமாக இயலாத காரியமாகவே கருதப்படுகிறது. இரு நாடுகள் விதித்துள்ள தடைகள் மற்றும் பாதுகாப்பு கெடுபிடிகளையும் தாண்டி யாரேனும் ஒருவர் அந்த எல்லைக்குள் பிரவேசித்து விடுவரானால் அவர் உலக அளவில் தலைப்புச் செய்தியாக பேசப்படுவராகிவிடுகிறார். இப்படி உலக அளவில் கவனம் பெற்றுள்ள நபராகத்தான் அமெரிக்க வீரரான இராணுவ வீரரான திராவிஸ் கிங் தற்போது திகழ்கின்றார். இது கொரிய நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் மோதல் போக்கின் காரணமாக தென்கொரியாவில் குவிக்கப்பட்டுள்ள 28,500 இராணுவ வீரர்களில் ஒருவர் தான் கிங். கடந்த 18 தேதி உரிய அனுமதியின்றி வேண்டுமென்றே தென்கொரியாவின் டிஎம்இசட் எல்லையின் வழியாக வடகொரியாவுக்குள் நுழைந்திருக்கின்றார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தன்னிச்சையான செயலுக்காக அவர் மீது கூடிய விரைவில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க மற்றும் தென்கொரிய இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கு அவர் வடகொரிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருப்பார் என்று நம்புவதாக கூறும் தென்கொரிய இராணுவ அதிகாரிகள் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண வடகொரிய இராணுவத்துடன் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். சிறப்பான வாழ்வை தேடி தென்கொரியாவுக்கு பயணிக்கும் வடகொரியர்கள் மற்றும் பிற காரணங்களுக்காக வடகொரியாவுக்குள் செல்லும் தென்கொரியர்கள் என டிஎம்இசட் எல்லையை ரகசியமாக தாண்டுபவர்கள் தொடர்பாக கடந்த 7 தசாப்தங்களாக இருதரப்பினரும் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. டிஎம்இசட் என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை பகுதி 263 கிலோமீட்டர் நீளமும் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இது கம்யூனிஸ்ட சித்தார்த்தத்தை கொண்ட வடகொரியாவையும் முதலாளித்துவம் பேசும் தென்கொரியாவையும் பிரிக்கின்றது. 1950 முதல் 1953 வரை 3 ஆண்டுகள் நீடித்த கொரிய போர் 5 மில்லியன் இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரை பலி கொண்டது. அதனையடுத்து ஒரு வழியாக 1953 வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே போர் நிறுத்த அனுமதி உடன்படிக்கையை கையெழுத்திட முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் வரை இரு நாடுகளுக்கும் இடையே எழும் போர் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் இராணுவ நடவடிக்கைகள் இல்லாத எல்லைப்பகுதியாக டிஎம்இசைட் மண்டலம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் ஒருபோதும் கையெழுத்தப்படவில்லை. பிடித்து கொண்டிருப்பதனாலும் புகைந்து கொண்டிருக்கும் பகை உணர்வினாலும் வடகொரியா மற்றும் தென்கொரிய இடையான மோதலில் மிகப்பெரிய வரலாற்று அடையாளமாக டிஎம்இசைட் மண்டலம் திகழ்கின்றது. வடகொரியாவின் எல்லைக்குள் அமைந்துள்ள பன்முன்சோம் நகரில் 1953 கொரிய சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதற்கு முன் இருதரப்பு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற இடமாகவும் கூட்டு பாதுகாப்பு படைகளின் தலைமையாகவும் திகழ்ந்ததால் பன்முன்சோம் நகரம் உலகளவில் இன்றும் கவனம் பெற்றுள்ளது. வடகொரியா மற்றும் தென்கொரியாவின் எல்லைகளை வரையறுக்கும் சிமெண்டால்ஸ் குறிக்கப்பட்டுள்ள கோடும் சோதனை சாவடிகளும் இந்த நகரின் முக்கிய அடையாளமாக திகழ்கின்றன. சமீப காலமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடமாகவும் பன்முன்சோம் மாறியிருக்கிறது. இங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான இடம், அதன் அருகில் அமைந்துள்ள கூட்டு பாதுகாப்பு பகுதி உள்ளவற்றை அவர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். வடகொரியா மற்றும் தென்கொரியா இடையே 1953 சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனாலும் கடந்த 70 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே அவ்வப்போது போர் பதற்றம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்படும் போதெல்லாம் அதை தணிக்கும் விதமாக அமைதி மற்றும் நல்லிணக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இடமாக கொரியாவின் டிஎம்இசைட் மண்டலம் வந்து விளங்கி வருகிறது. குறிப்பாக கொரிய தீபகற்பத்தில் நிலவும் பதற்றத்தை தணித்து இரு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட சன்ஷைன் பாலிசி குறித்து
சன்சைன் பாலிசி குறித்து 1998 தொடக்கம் 2008 இடைப்பெற்ற இரு தசாப்தங்களில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதன் மூலம் இந்த எல்லைப் பகுதி உலகளவில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. சமீப காலத்தில் சொல்ல வேண்டுமானால் வடகொரியா மற்றும் தென்கொரியா நாட்டு தலைவர்கள் பங்கேற்ற உச்சி மாநாடு பன்முன்சோம் நகரில் 2018 நடைபெற்றது. அத்துடன் கொரிய போருக்கு பிறகு தென்கொரிய பிராந்தியத்தில் காலடி எடுத்து வைத்த முதல் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் வடகொரிய அதிபரான கிங் ஜாங் உன். இதுபோன்று 2019 அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னை டிஎம் சைட் மண்டலத்தில் தான் சந்தித்து பேசினார். இதன் மூலம் வடகொரிய எல்லையில் காலடி எடுத்து வைத்த முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். வடகொரியா, தென்கொரியா மற்றும் அமெரிக்க இராணுவத்தால் தென்கொரியாவின் டிஎம்இசைட் மண்டலம் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பொதுமக்களை காண்பது அரிதான விஷயமாகவே இருக்கிறது. குடியிருப்புகளோ வணிக வளாகங்களோ இந்த பகுதியில் இல்லை. தென்கொரியாவின் பெரும்பாலான பகுதிகள் மக்கள் தொகை நெருக்கம் அதிகம் உள்ள இடங்களாக அறியப்படுகின்றன. இதுக்கு மாறாக கொரியாவின் டிஎம்இசட் மண்டலம் அமைந்த பகுதியாக காணப்படுகிறது. பல்லுயிர் பெருக்கத்துக்கு சாதகமான இயற்கை சூழல் நிறைந்த பகுதியாக திகழ்கின்றது. தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ள மண்டலமான இந்த பகுதியில் வன்முறை சம்பவங்களும் திகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. 1976 இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் திகழ்ந்த வன்முறை சம்பவத்தில் வடகொரியர்களால் கோடாரியால் வெட்டப்பட்டு இரு அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். 2017 வடகொரிய வீரர் ஒருவர் இந்த மண்டலத்தின் வழியாக தென்கொரியாவுக்குள் நுழைய முயன்றார். அப்போது தென்கொரிய இராணுவம் அவரை நோக்கி 5 முறை துப்பாக்கியால் சுட்டது. இருப்பினும் அந்த தாக்குதலில் வடகொரிய வீரர் உயிர் தப்பியிருந்தார். அந்த சம்பவத்திலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலான வடகொரியர்களும் தென்கொரியர்களும் பரஸ்பரம் இந்த மண்டலத்தின் வழியே எல்லையை கடக்கத்தான் செய்கின்றனர். ஆனாலும் பாதுகாப்பு கெடுபிடிகள் நிறைந்த டிஎம்இசைட் பகுதியை கடப்பது என்பது யாருக்கும் மிகவும் கடினமான முயற்சியாகவே இருந்து வருகிறது. நாட்டின் தெற்கே தப்பிச் செல்ல முயற்சிக்கும் வடகொரியாக்களில் பெரும்பாலானோர் 3வது நாட்டில் தஞ்சம் புகும் நோயாக பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர். கொரிய தீபகற்பத்தின் அரசியலில் தொடர்ந்து நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மாறிவரும் சர்வதேச உறவுகளின் விளைவாக டிஎம்இசைட் எனப்படும் இராணுவ நடவடிக்கைகள் அற்ற மண்டலம் 21வது நூற்றாண்டிலும் வடகொரியா மற்றும் தென்கொரியாவை பிரிக்கும் அடையாளமாகவே இருந்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் அரசியல் நீடிக்கும் வரை இந்த மண்டலமும் இருக்கத்தான் செய்யும். இவ்வாறு இந்த சம்பவம் பதிவாகி கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எப்படி இதனுடைய நகர்வுகள் செல்லுகின்றது. மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினுடாக சந்திப்போம். வணக்கம்.